ஹாய் மக்களே, இன்னைக்கு உலக ஆண்கள் தினம், இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஒரு அண்ணனாக, தம்பியாக, அப்பாவாக, பெரியப்பாவாக, மாமாவாக, தாத்தாவாக, மச்சானாக, மாப்பிள்ளையாக, வாத்தியாராக, ஆசிரியராக, குருவாக, இப்படி உலகத்தில் எல்லாமாக தங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆண்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனை பெண்களுக்கும், அத்தனை நண்பிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். ஆண்மையுள்ளவன் நான். ஆனால் ஆண்மைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே தான் இந்த ஆண் யாருன்னே தெரிய வரும். புளியரசு படத்தில் வர்ற மாதிரி பிள்ளை குட்டி பெற்றவனாம், அது ஆண்மைக்குள்ளவன் இல்லை. அதே மாதிரி இறைவி படத்தை சொல்கிற மாதிரி ஆண் நெடில், பெண் குரில், அதுவும் ஆண்மை. ஒரு பெண்ணை பெண்ணாக மதிக்க தெரிஞ்சவனும், அவங்களுக்கான உரிமைகளை அவங்களுக்கு சமமாக கொடுக்குறவனும், அவங்கள பாதுகாக்கிறவனும் தான் ஒரு ஆண். அதுதான் உண்மையிலேயே ஒரு ஆண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சுருக்கமாக சொல்லிக்கிட்டு, அப்படிப்பட்ட ஆண்களை கொண்டாடுற அத்தனை பெண்களையும் கடைசி வரை பாதுகாப்பாகவும் மரியாதையோடும் மதிப்புடனும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் டேட்டா போகலாம். இனியா நம்ம பார்க்க போகிற படம் உதயநிதி, கலையரசன், நித்ய அகர்வால் நடிப்பில், மகிழ் திருமேனி இயக்கத்தில், ஸ்ரீகாந்த் தேவா ஆரோல் இசையில் வெளிவந்திருக்கிற கழக தலைவர். வீடியோக்குள்ள போகலாம். கழக தலைவர் படத்தோட கதை என்ன அப்படின்றது வழக்கமாக நம்ம சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் படத்துக்கு போனான ரீசன் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன் கழகத்தில் போகிற மைண்ட் செட் கண்டிப்பாக வரவே இல்லை. அதுக்கான காரணம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, வார வர என்னத்தை படத்துக்கு போயிட்டு அப்படின்ற ஒரு மொக்க காரணம் தான். பட்டு வீட்டம்மா வந்து நேற்று மூணு நாளாக கேட்டிருந்தாங்க, என்னம்மா எதுக்குமா படத்துக்கு போகிறீங்களா, படத்துக்கு போகிறீங்களா கேட்டாங்க. என்னம்மா என்ன காரணம்னு கேட்டப்ப, தேட்டருக்கு பக்கத்தில் பழைய துணி கடை ஒன்று பார்த்தேன், அவன் பழைய துணி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க, நீங்கள் படத்துக்கு போனீங்களான்னு. சரி ஓகே அப்படின்னு போகும்போது கழகத்தில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, எப்படி இருக்கு ஸ்னீக் பீக் பார்த்தேன், அந்த ஒரு சீன், அந்த லவ் சீன் ஒன்று நல்லா இருந்துச்சு. சரி ஓகே போவோமேன்னு போன படம் தான் கழகத்தை. கழகத்தலைவர் சிம்பிளாக ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, கார்ப்பரேட்டை எதிர்க்கும் ஹீரோ அப்படின்னு ஒன் லைனில் சொல்லிடலாம். படத்தில் ரொம்ப அதிகமான கேரக்டர்ஸ்லாம் இல்லை, பட் ஆனால் வர்ற அந்த சின்ன சின்ன சீன் சீக்வன்ஸில் வந்து டக்கு 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 டக்குன்னு நகர்ற அந்த ஸ்க்ரீன், அந்த சீன் சீக்வன்ஸ் எல்லாமே படத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களை தூண்டுதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது படத்தோட மியூசிக், அந்த இன்ட்ரோ சீன்லேருந்து ஒரு மியூசிக் வருது, பயங்கரமாக வருதுங்க. தியேட்டரில் பார்க்கும்போது டீட்டெயில்ஸ்லாம் பயங்கரமாக அதுருது. எனக்கு தெரிஞ்சு உதய நம்ம மாஸாக நடந்து வரும்போது ஒரு மாஸ் பீஜியம் போகிறதுக்கும், உதயநிதி கேஷுவல் சாரி ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ஃபார்மலாக ஆஃபீஸில் நடந்து வர்றதுக்கு அவ்வளோ பெரிய பீஜியம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் முக்கியமான கேரக்டர்னால் கலையரசன், ஹீரோட ஃப்ரெண்டாக வர்றப்பல அந்த சதி திட்டத்துக்கான உதவியாளராக இருக்கார். அவளும் வெல் ட்ரெயின்டு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் அவருமே டக்குன்னு பாதிலேயே செத்து போகிறது வந்து கொஞ்சம் நிழலாக இருந்தாலும், அது அந்த காரணங்கள் சரியாக இல்லாமல் போகிறது படத்தோட ஒரு பலவீனமாக அமைஞ்சிருது. அவ்வளோ நேரம் படம் பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவர் சாகும் போதாச்சும் அந்த ஒரு ஒரிஜினல் காரணத்துக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. அவரோட ஒய்ஃபாக வர்றவங்க மாசமாக இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்ற கேரக்டரை பற்றியும் அவங்க அடுத்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நித்யா அகர்வால். நித்யா அகர்வால் நம்ம எங்கேயோ பார்த்துப்போன்னு யோசனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும். நம்மளும் எங்கடா பார்த்தோம் யோசிச்சு யோசிச்சு தடம் படத்தில் ஹீரோ என்ன இருக்குமோ அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தா தெரியுது, அவங்க வந்து ஈஸ்வரன் படத்தோட ஹீரோயின். அப்போ தான் யோசிச்சு நம்ம ஈஸ்வரன் படத்தை பார்க்கலையே அப்படின்னு. உண்மையிலே இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஓப்பனாக சொன்னால் அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்டோரி, இவங்களோட லவ் ஸ்டோரியும் அந்த லவ் ஸ்டோரியில் இவங்க காட்டுற அந்த லவ் எமோஷன்ஸ் இருக்குல்ல, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இதுக்காக ஈஸ்வரன் படம் பார்க்கலாமோ அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு, டைம் இருந்தால் பார்க்கலாம். நாலாவது வில்லன் ஆரோ.
ஆரவ் வந்து பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பார்த்த மாதிரி இருக்கே, ஆஹா பிக் பாஸ்ல பார்த்தவர், மனுஷன் ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹீரோவா பண்ணாப்ல தெரியல, ஆனா இப்ப இந்த படம் பண்ணியிருக்காரு. உண்மையாக சொன்னால் ஒரு சீன், அந்த ஒரு சீனில் ட்ரெயின் எப்படி போகிறதுங்க செம்மையாக இருக்கும். ஒரு வில்லங்கான கட்ஸ் அங்கே தான் படத்துக்கு ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்படி படத்தோட ப்ளஸ் பண்ணி நிறையா இருந்தாலும் வழக்கம் போல் உதயநிதி படங்களுக்கான ஒரு மவுஸ் இருக்குல்ல, அது இந்த படத்துலையும் இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்குமே தேட்டர் காலியாக தான் கிடந்துச்சு. நான் நெஞ்சிக்கு நிதி படமே ஒரு 10 பேரோட பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு அற்புதமான படம், முக்கியமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஆனால் தேட்டர் காலியாக கிடக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட இன்றைக்குமே தேட்டர் காலியாக தான் கிடந்துச்சு. இந்த சைடு ஒரு அண்ணா உட்காந்துருந்தாரு, என்னப்பா சிஎம் பையன் படத்துக்கு கூட்டமே இல்லாமல் தேட்டர் வெறிச்சு ஓடி கிடக்கு அப்படி அசட்டை கலாச்சிட்டு போயிட்டு இருந்தார். உண்மையாக சொல்லப்போனால் உதயநிதி வந்து அவ்வளோ பிஸியானால் அவர் எந்த எல்லா ஆடியோ ரிலீஸ்லேயும் பார்க்கலாம். அவர் இப்போ ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு, அசால்ட்டாக கலாச்சி தள்ளுறாரு. ஆமாங்க இந்த படம் ஓகே தாங்க இருந்துச்சு, என்னங்க பண்ணுறது பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பா ப்ரொடியூசரும் பாவம் தானே படம் எடுத்துருக்காருல்ல அப்படின்னு ஜாலியாக கேஷுவலாக கலாச்சிட்டு போகிறாப்புல. ஸோ இந்த படம் கூட அவரோட அந்த கேஷுவலான தன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து அப்படியே மாறுபட்ட ஒரு கேரக்டர். நான் சொல்லியிருப்பேன், சைக்கோ படத்தில் தான் உதயநிதி கை கால் ஸ்டிக்கு கூட நடிக்க வச்சுருப்பாங்க, பட் அவர் கலாச்சி விட்டார், அது கூட டூப்பாமா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, டூப்பா அட பாவியலா அப்படின்னு. ரெண்டாவது நெஞ்சுக்கு நிதி படத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பார் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த படத்தையும் அவரோட நடிப்பை எந்த விதத்துலையும் குறைய சொல்ல முடியாது. ஆனால் தேட்டருக்கு வெளியே அவரோட கட்டவுட்டுகளில் உள்ள அந்த அவ்வளோ பெரிய விஷயம், ஏன்னா நெஞ்சுக்கு நிதி படம் நல்லாயிருக்குன்னு சொன்னப்போ என்னை ஒருத்தர் கேட்டது, தம்பி நீங்கள் யூபியா சி ஊபியா அப்படின்னு, அதாவது உடன் பிறப்பா அப்படின்ற மாதிரி கிண்டலாக கேட்டாரு. நான் அவரை பிளாக் பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த படத்தில் தேட்டருக்கு வெளியே அவ்வளோ கட் அவுட்டுகளுமே இருக்கும்போது, கட் அவுட்டில் இருக்க அத்தனை பேர் பார்த்துருந்தா கூட இந்த படம் பயங்கர கூட்டமாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ படத்தோட எடிட்டிங் என்ன சொல்ல, அந்த சீன்ஸுக்கு கொஞ்சம் டக்கு 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 மூவ் பண்ணுற விஷயங்கள், சினிமாட்டோகிராஃபி லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் இந்த சைடு காட்டுற விஷயங்களாக இருக்கட்டும், என் வில்லனுக்கும் ஹீரோக்குமான இடையிலானதாக சதுரங்க வேட்டைத்தனமான ஒரு சேசிங் சீன்ஸ் இருக்குல்ல, இவன் இவனை பிடிச்சவானே இவன் இவனை பிடிச்சவான்ற மாதிரியான சீன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு நல்லா காட்டின விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. படத்துக்கு முக்கியமான பக்கபலமே ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் தான், வெறித்தனமாக இருந்துச்சு, டீடைல்ஸ் எஃபெக்டில் பயங்கரமாக இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்படி எவ்வளோ வித அம்சங்களுக்கு இருந்தாலும் படம் வந்து எங்கேயோ கனெக்ட் ஆகும் போகிறதுக்கான காரணம் படத்தோட எண்டு வரைக்கே அந்த என் ஸ்டோரியை ரொம்ப இழுத்து கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மேலேயே எதுக்குடா இவன் இவனை துரத்துறான், இவன் இவனை துரத்துறான், ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் அந்த கனெக்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சாரி ஹீரோவுக்கும் இந்த வில்லனை தோக்கடிக்க நினைக்கிற அந்த கதைக்கும் உண்டான காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்பவே இழுவையாக இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. வில்லன் ஹீரோ நெருங்க நெருங்க நடக்கிற ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கான காரணம் ரொம்ப பலமாக இல்லாததுனால அந்த இடத்துலலாம் ஆடியன்ஸ்குள்ளே ஒரு வித சலிப்புத்தன்மையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ரெண்டு மூணு சீன் நானே கேட்டுட்டாலும் ஆடியன்ஸ் கூட்டத்துலேருந்து அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அது ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு அது கனெக்டாக போயிடுச்சு அப்படின்றது என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு அந்த இடத்துல. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேர் கத்தி படத்தில் கார்ப்பரேட் எதிர்த்து எதிர்த்து ஹீரோ பண்ணுற விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். பட் ஆனால் எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் நியூட்டனின் 3வது வீதி தான். அந்த படத்தையும் இதே மாதிரியான ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான், ஹீரோ வில்லனை பிடிப்பானா இல்லை வில்லன் ஹீரோவை பிடிப்பானோட ஒரு கதை தான். ஸோ கிட்டத்தட்ட அதே கதை தான் இங்கேயும் இருந்தாலும் மகிழ் திறமையோட ஸ்டைல் கொஞ்சம் எங்கேயோ அடிபட்டுது. அதாவது என்ன சொல்கிறது, அந்த தடம் படத்தில் நம்ம பார்த்த மகிழ் திறமையினி இந்த படத்தில் இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு இருந்துச்சு. இனிமேல் படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்னா ஒரு 65% 75% ஓப்பனாக சொல்லணும்னா படத்துக்கு போகலாம்னே சொல்லலாம். பட் ஆனால் 35-25% நான் சொல்கிறேன்ல, அது கொஞ்சம் வருஷம்சன்லேயே அந்த சலிப்புத்தன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஏண்டா வந்தோன்ற ஒரு ஃபீல் கிடச்சிரும். பட் படத்தில் வந்து இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக படத்தை உங்களால் ரசிக்க முடியும். குடும்பத்தோடு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு போகலாம். படம் வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையும் வல்காரிட்டி இல்லை, பட் ஆனால் வயலன்ஸ் நிறையா இருக்குது. பட் வயலன்ஸ் கூட அந்தளவுக்கு பெருசாக காட்டிக்காமல் சக்க சக்க சக்கன்னு போயிடுது. இன்னும் ஃப்ரேங்காக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ பிஸியாக நான் சொல்கிறேன், நம்ம எம்ஜிஆரை பார்த்துருப்போம், ஒரு எம்எல்ஏவா சிஎம்ஆர் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு விஜயகாந்தையும் கேள்விப்பட்டிருப்போம், எம்எல்ஏ வந்து அவரும் படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏவா ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஒரு அதே சமயம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ப்ரொடியூசராக இவ்வளவும் பண்ணிட்டு, எனக்கு இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க உதயநிதி நடிக்கவே தெரியல, பட் நான் சொல்லியிருப்பேன் சைக்கோ
நெஞ்சுக்கு நிதி அந்த வரிசையாக இந்த படம் கண்டிப்பாக உதயநிதிக்கு ஒரு பெஞ்ச் மார்க் உள்ள படம் தான். ஏன்னா கதை தேர்வுலையும் சரி அவரோட நடிப்புலையும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு உதயநிதி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், ஏன்னா எப்பயுமே ரெண்டையுமே ஒன்றா பார்க்கக்கூடாது, பாலிடிக்ஸ் வேறு சினிமா வேறு, ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. பேசி பேசி ஆட்சியை பிடிச்ச கூட்டம் தான் நம்ம கூட்டம், பட் ஆனால் பேசுனதுக்காக ஆட்சியை பிடிக்கவே கிடையாது, அவங்க என்ன பண்ணாங்களோ அதனால தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இந்த படத்துக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக நான் போகலான்னு தான் சொல்லுவேன், பட் ஆனால் அந்த சலிப்புத்தன்மை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் அந்த 35% ஆடியன்ஸில் வந்துடுவீங்க. ஸோ படத்தை இன்வால்மெண்ட்டோட பார்க்குறீங்க, உங்களுக்கு உதயநிதி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ண குடும்பத்தோட. மேடம் சாப்பிட்டு வந்துட்டாங்க, நான் போகிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறைகள் இருந்தால் தாராளமாக அண்ட் உங்கள் ராபினோட ஓல்ட் ரைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெருக்கி விடுங்க. அண்டர் ப்ரொஃபஸ் சைனிங் ஃப்ரம் திஸ் யூர் ராபின் அண்ட் பின் காதலன்.